இந்த சர்பன்டைன்ஸ் ஷிப்ல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி யாராவது உன் வாழ்க்கை கொஞ்ச நாள்ல 360 டிகிரி தலைகீழா மாறப்போகுதுன்னு சொல்லியிருந்தா சிரிச்சிருப்பேன். ஆனா இப்போ சிரிக்கிற நிலைமையில நான் இல்ல. அந்த நிலைமையில அவன் என்ன வைக்கல. நான் லதீஷா. இந்த சர்பன்டைன் ஷிப்பை பொறுத்தவரை நான் ஒரு போல் டான்சர். ஆனா இங்க இருக்கிற யாருக்கும் என் வாழ்க்கை வேற, என் நோக்கம் வேற, என் குறிக்கோள் வேறங்கிறது தெரியாது. தெரியறப்போ என் நிம்மதிய நான் நிரந்தரமா காவுத்தர போறேன்னு எனக்கும் அப்ப தெரியல. கவனச்சிதறலா என் வேலைக்கு நடுவுல குறுக்கிட்ட அவனை அப்பவே தள்ளி நிறுத்திருக்கணும். செய்யாம விட்டது ஏன் தப்புதான். இப்போ என் தப்ப சரி பண்ண ஒரு உயிரையே வழி தந்துட்ட. இந்த குற்ற உணர்வு என்னை விட்டு போகணும்னா அவன் மூச்சு நிக்கணும். அந்த பீட்டா என் கண்ண முன்னாடி ரத்த வெள்ளத்துல மிதக்கணும். எந்த நிமிஷம் என் புத்திக்குள்ள ஓடிட்டு இருக்க விஷயம் இதுதான். என்கிட்ட அதிக நேரம் இல்ல. அவன் என் கண்ணை விட்டு மறையறதுக்குள்ள என் கண்ணுக்கு உயிரே ஆகணும். ஆமாம், டும் டுப் டும் டுப் ஆகிட்டான். அப்படித்தான் நானும் நினைச்சேன். மறுபடியும் அவனை பாக்குற வர கருந்துளை ஈர்க்கும். ஸ்டே டியூன் ஃபார் விழுந்தேன் காதல் கருந்துளையில் அட் அஞ்சனா சுவி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல். கதை சீக்கிரம் ஆரம்பிக்கிறதுக்கு அதனால சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி.